நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த ட்ரக். இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே வந்து மருந்து பற்றின ஒரு தவறான கருத்து நிலவிட்டுருக்கு. அதை போக்கி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த வீடியோட நோக்கம். எல்லா மக்களுமே ஒரு வகையான மெடிசன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது மெடிசன் எடுத்துக்கிறது வந்து நோய் குணமாகவும் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க எடுத்துக்கிற மெடிசன் வந்து நோய் குணமாகுதா இல்லையா அப்படின்னே தெரியாமையே வந்து இருக்கிறாங்க. ஸோ ஏதோ டாக்டர் கொடுக்குறாங்க இல்லை ஃபார்மசியில் வாங்குறாங்க, இருக்கிற நோய் குணமாகறதுக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம டாபிக் உள்ளே போயிடுவோம். ஸோ நம்ம எடுக்கிற ஒரு மெடிசனு, இப்போ ஏதோ ஒரு டிசீஸ்க்காக மெடிசன் எடுக்கிறோம், அது நம்ம பாடிக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சஸ்லேருந்து அது எப்படி வந்து அந்த டிசீஸை வந்து குணப்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம், ஒரு டேப்லெட்டே எடுத்துக்கிறோம். டேப்லெட் எடுத்துக்கிட்டால் என்னவோ, டேப்லெட் முழுங்கின உடனே அது உள்ளே போயிட்டு கரைஞ்சி, அது கரைஞ்ச உடனே அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆகிட்டு எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு ஒரு ஒரு செல்லுலேயும் வந்து மெட்டபாலிசம் நடந்து, மெட்டபாலிசம் நடந்துட்டு அந்த ஆக்டிவ், அந்த மெடிசனோடைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து எல்லா பாடிக்கும் போது அது எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அதனுடைய ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிட்டு அந்த டிசீஸ் குணப்படுத்துறதுக்கான வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ எந்த ஒரு மெடிசனுமே எடுத்துக்கிட்டாலுமே சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட் இல்லாத எந்த மெடிசனுமே கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தவங்க சைடு எஃபெக்டோடு இல்லாமல் இருக்குது ஒரு மெடிசன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது. ஸோ எல்லா மெடிசனுக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். சைடு எஃபெக்ட் மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கரெக்டான நேரத்தில் எடுக்கணும், கரெக்ட் டோஸ் எடுக்கணும். கரெக்டான டைம்னா எதை சொல்கிறேன்னா, ஒரு சில மெடிசன் எல்லாம் வந்து நைட் டைமில் தான் வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொலஸ்ட்ரால்க்கு எடுக்கிற மெடிசன் எல்லாமே வந்து நைட் டைமில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த நைட் டைமில் வந்து எடுத்தால் தான் அதனுடைய ஆக்ஷன், ஃபுல் ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து டே டைமில் எடுத்தால் அதனுடைய ஆக்ஷன் இருக்காது. ஒரு டிசீஸ் குணமாகணும்னா நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மெடிசன் வந்து கரெக்டான டோஸாக இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும். கரெக்டான டோஸ்னால், குழந்தைங்களுக்கு ஒரு டோஸ் இருக்குது, பெரியவங்களுக்கு ஒரு டோஸ் இருக்குது, அடல்ட் டோஸு, பீடியாட்ரிக் டோஸு. அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும். காலையில் எடுக்கிற மெடிசன் காலையில் தான் எடுக்கணும், நைட்டில் எடுக்கிற மெடிசன் நைட்டில் தான் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் டைம் மாறி எடுத்தாலோ இல்லை வந்து கரெக்டான டோஸ் எடுக்கலனாலோ உங்களோட டிசீஸ் வந்து குணமாகுது லேட் ஆகும், இல்லைன்னா குணமாகாது. கரெக்டான டைம்லையும் கரெக்டான டோஸும் எடுத்துகிட்டு பிறகு கூட வந்து ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டால் சைடு எஃபெக்ட் வரும்னு சொன்னேன். அந்த சைடு எஃபெக்ட் வந்து எல்லா மெடிசனுக்குமே இருக்குது. சைடு எஃபெக்ட் இருக்குனாக்கா, ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா நம்ம வந்து சைடு எஃபெக்டை எதிர்பார்க்கலாம். அந்த சைடு எஃபெக்ட் என்னென்னா, இப்போ ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம், நம்ம பாடிக்கு எடுக்கிறோம், இப்போ கரெக்டான டைம் எடுக்கலை, அப்படி எடுக்கலைன்னா வந்து அது வேற எஃபெக்ட் வந்து உண்டு பண்ணும். சைடு எஃபெக்ட் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு எஃபெக்ட். அதாவது இப்போ நம்ம எந்த டிசீஸ்க்கு மெடிசன் எடுத்துக்கிறோமோ அந்த டிசீஸ் குணமாகறதுக்கான வந்து வேலையை செஞ்சுட்டும் பிறகு ஒரு சில எஃபெக்ட் வந்து எல்லா மெடிசனும் கொடுக்கும். அந்த அன்வான்ட் எஃபெக்டுக்கு பேர் தான் வந்து சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்படி சைடு எஃபெக்ட் இல்லைனா அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஏடிஆர். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஒரு டிசீஸ்க்கு மெடிசன் எடுத்துக்கிறார் ஒருத்தர், அவர் எடுத்துக்கிட்டு சப்போஸ் மறதியிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேலையினாலேயோ அந்த மெடிசன் வந்து அந்த டைமுக்கு எடுத்துக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பல பேருக்கு வந்து டவுட் இருக்கு. அப்படி என்னன்னாக்கா, அப்படி ஒரு டோஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூஸ்வலாக வந்து நம்ம பண்ண இது என்னன்னா, ஸோ காலையில் எடுத்துக்கல, அப்போ மதியமோ இல்லை நைட்டோ வந்து அதை டபுளாக எடுத்துக்கிட்டா ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. முற்றிலும் தவறானது, அது வந்து அப்படி செய்யக்கூடாது. இப்போ ஒரு டோஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு சில டிசீஸ்க்கு மட்டும் அடுத்த இது வந்து டபுளாக எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பொதுவாக ஜென்ரலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டோஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த டோஸ் வந்து டபுள் பண்ணக்கூடாது. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டோஸ் மிஸ் ஆகிடுது அப்படின்னா அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டிசீஸ்க்கு மெடிசன் எடுத்துக்கிறாரு, 3 times சாப்பிட்ணும். ஸோ 3 times சாப்பிட்றதுனா காலையில் சாப்பிடுவார், மதியம் விட்டுருவார், நைட்டில் சாப்பிடுவார். ஒரு டோஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த இது வந்து எப்படி யோசிக்கிறாங்கனாக்கா மக்கள், அடுத்த வேலைக்கு வந்து டபுளாக எடுத்துக்கிட்டால் அது வந்து காம்பன்சேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. இப்போ ஒரு டோஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த இதுக்கு டபுள் பண்ணவே கூடாது. அடுத்து பார்க்க போகிறது என்ன பாயிண்ட்னா, இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கிறாரு, ஒரு டிசீஸ்க்கு ஒருத்தர் மெடிசன் எடுத்துக்கிறாருன்னா அந்த ஒரு மெடிசன் மட்டுமே எடுத்துட்டா பரவாயில்ல. இப்போ 2-3 மெடிசன் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த 2-3 மெடிசனுக்கு இடையிலுமே வந்து இன்ட்ராக்ட் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இன்ட்ராக்ட் எது கூட ஆகணும்னாக்கா, நம்ம சாப்பாடுற சாப்பாடாக இருக்கலாம், அப்படி இல்லைனா 2-3 ட்ரக் ஒரு டிசீஸ்க்கு எடுத்துக்கிறப்ப அது கூட இன்ட்ராக்ட் ஆகலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரக் ட்ரக் இன்ட்ராக்ஷன், ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன்.
ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ ரெண்டு மெடிசன் எடுத்துக்கிறப்ப தேவையான எஃபெக்டாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து தேவையில்லாத எஃபெக்டாக கூட இருக்கலாம், அது வந்து சைட் எஃபெக்டில் கூட வந்து முடிஞ்சிடலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ட்ரக் ட்ரக் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். அதை பற்றி வேறு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன், இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பவுத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாப்பி வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.